டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம கிளினிக்கு மிஸ்டர் ரவிக்குமார் தான் வந்திருக்காங்க. ரவிக்குமார் முத முதலா நம்மள்ட்ட வந்தது பார்த்தோம்னா கழுத்து எலும்பு தேய்மானம், செவ்வு விலகல், அப்புறம் இடுப்புல எலும்பு தேஞ்சு போய் அங்கே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருந்துச்சு, கழுத்துலயும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் இருந்துச்சு, பேக் பெயினும் இருந்துச்சு, சயாட்டிகா பெயின் எல்லாம் இருந்துச்சு. சோ இந்த ரீசன்காக தான் நம்மள்ட்ட வந்தாங்க. நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிட்டோம். சோ அவங்களும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப பயந்து போய் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்கன்னு ரொம்ப கவலையோட வந்து நிறைய என்கொயரி பண்ணாங்க. டாக்டர் இது ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்றாங்க, இது எப்படி டாக்டர் ரிவர்ஸ் பண்ண முடியும், இது சரியாகுமா அப்படின்னு அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. சோ அந்த மாதிரி டவுட்டோட நிறைய கொயரிஸோட தான் நம்மள்ட்ட வந்தாங்க. நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். சோ நம்ம கொடுக்கற மெடிசன் இன்ஃபிளமேஷனை குறைக்கும், அந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷனை திரும்ப அந்த பல்ஜிங் அதுல இருக்க ஸ்வெல்லிங்க குறைச்சி டிஸ்க் திரும்ப உள்ளர போகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த நர்வ் ரூட் கம்ப்ரஷன் C7 நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆயிருந்துச்சு. சோ அந்த நர்வ் ரூட் கம்ப்ரஷன் குறையும், அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பெயின் சரியான பிறகும் கூட நீங்க ஒரு 3 மந்த்ஸ் எடுக்கணும். சோ அப்பதான் வந்து அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்து திரும்ப திரும்ப அந்த பெயின் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அவங்க அதுபடி கரெக்டா எடுத்தாங்க. இப்ப 3 மந்த்ஸ்ல சுத்தமா அவங்களுக்கு பெயின் இல்ல. இன்னொரு 3 மந்த்ஸ் வந்து திரும்ப ரெக்கரன்ஸ் வராம இருக்கிறதுக்காக கம்ப்ளீட் கியூர்க்காக நான் எடுக்க சொல்லியிருக்கேன். சோ நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கியூரான அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் விரும்புறாங்க. இப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ரவிக்குமார், நான் பெரம்பலூர்ல இருந்து வரேன். எனக்கு பாத்தீங்கன்னா நெக்ல வந்து C3, C4, C5, C6, C7 இதெல்லாமே வந்து ஜவ்வு விலகி இருந்தது. அதனால வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே உடனே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணாருன்னு வீட்டிலலாம் பயந்துட்டாங்க, ஒய்ஃப் நாங்கள் எல்லாம். உடனே மேடமோட வீடியோ பார்த்தோம். வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஒரு 3 மந்த்லேயே நாங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு எனக்கு இப்போ க்யூர் ஆயிடுச்சு. ஆனால் மேடம் வந்து 6 மந்த் வரைக்கும் எடுத்துக்கிட்டு சொன்னாங்க. அதனால் எடுத்துகிட்ருக்கோம். கையில் வந்து இந்த ஃபிங்கர் வரைக்குமே செம்ம பெயினாக இருந்துச்சு. அதனாலேயே ரொம்ப பயந்துக்கிட்டு நாங்கள் வீட்டிலெல்லாம் ஒய்ஃபுமே ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு அவர் மேடம்கிட்ட வந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த பெயின் எல்லாமே இப்போ சுத்தமாக இல்லை. 3 மந்த் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்தோம், அந்த பெயின் சுத்தமாக இல்லை. இப்போ எனக்கு L3, L4, L5 அடுத்து S1 அது வரைக்குமே வந்து உங்களுக்கு முதுகுலையுமே பெயின் இருந்துச்சு. அதுக்கும் ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க. அதுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். மேடம்கிட்ட வந்து 3 மந்த் எடுத்துக்கிட்டேன். அதுவுமே இப்போ பெயின் சுத்தமாக இல்லை. அதனால 6 மந்த் வரைக்கும் எடுத்து பர்மனெண்ட் க்யூர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இதனால் எனக்கு ரொம்ப பெயின் எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா இருக்கிறேன். L3, L4, L5, S1 வரைக்கும் அந்த இடுப்பு வலி வந்து எனக்கு பெயின் எப்படி இருந்ததுன்னா கால் ஃபுல்லாக கால் வலிக்க வரையும் இருந்துச்சு. ட்ரைவ் பண்ணும்போது தான் செம்ம பெயினாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சயாட்டிக் பெயின், அந்த பெயின் வந்து ரொம்ப இப்போ வண்டி ஓட்டவே முடியாமல் இருந்துச்சு. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் மேடம்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டேன். ஆப்ரேஷன் சொன்னாங்க. அதுக்கும் மேடம்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ 3 மந்த்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுவும் க்யூர் ஆகிட்டேன் ஃபுல்லாகவே. அதுக்கும் சிக்ஸ் மந்த் வரைக்கும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கும் எடுத்துகிட்ருக்கேன். நெக் பெயின், இந்த இடுப்பு பெயின் இருக்கும்போதே நான் வந்து மேடம்கிட்ட வந்து எனக்கு நோஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. நோஸில் பார்த்தீங்கன்னா பாலிப்ஸ் இருந்தது, ப்ளஸ் இந்த தண்டு ஓட வந்து வளைஞ்சிருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதுக்கும் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கும் வீட்டில் பயந்துட்டு நானும் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். உடனே மேடம்கிட்ட இதுக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க இதுக்கும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3 மந்த் எடுத்தாங்க. இப்போ எனக்கு பாலிப்ஸ் இல்லை. மூச்சு விட முடியாமல் இருந்தோம். அப்படியே 2 மூக்கும் அடைச்சிக்கும் போது அப்படியே ரொம்ப மூச்சு விட முடியாது, ரொம்ப சிரமப்பட்டேன். அதுக்கு 3 மந்த்து மறுபடியும் இது மேடம்கிட்ட எடுத்துக்கிட்டேன். இதுக்குமே இப்போ ரிலீஸ் ஆகிட்டு நல்லா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருக்கேன். நெக் பெயின், இடுப்பு வலி, எனக்கு முதுகு வலி, நோஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே எனக்கு வந்து மேடம்கிட்ட வந்ததால தான் எனக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் க்யூர் ஆகிட்டு ஹோமியோபதியில் எடுத்துக்கிட்டதால் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். மேடம்க்கு ரொம்ப நன்றி.